ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிவியம்மா விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாபா கோயில் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கிருமாம்பாக்கத்தில் இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ வெளிமுகப்பு எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருக்கும், ஒரே ஒரு பாபா மட்டும்தான் இருப்பார். இப்போ நிறைய பாபா வச்சுருக்காங்க. அதோட பெரிய பாபா சிலையும் நிற்கிறா போல் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டோட இப்போ அழகாக இருக்குது கோவில். இங்கே உள்ளே போவோம். சில சாமி கும்பிட்டு இருக்காங்க, தெய்வம் காமிக்கிறாங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு பாபா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்துட்டு பிள்ளையார் இருப்பாங்க. இங்கே எதுவும் நம்ம விளக்கெல்லாம் போடக்கூடாது. உள்ளே ஒரு பிள்ளையார் இருக்கார், அங்கே தான் விளக்கு போட முடியும். இங்கே பாபாவோட பொருள் எல்லாம் வைக்கும், வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நாங்களும் கியூவில் தான் நின்றுட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு விளக்கு போட்டுட்டு வந்துட்டேன். வந்துட்டு கியூவில் நிற்கிறோம். நீங்கள் பாருங்கள், புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாளையும் வச்சுருக்காங்க முன்னாடி. ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ உள்ள பிரகாரத்தை சுற்றுறோம். அப்படியே பின்னாடி சைடாக வந்தோம் அப்படின்னா, இங்கே உண்டியில் இருக்கும் அரிசி ஏதாச்சும் போடுறோங்கன்னா இங்கே இந்த உண்டியில் போடுவாங்க. அப்படியே இப்படி உள்ளே போனோம் அப்படின்னா சின்ன சின்ன சாமிங்க எல்லாமே இருக்கும். ஸோ நவகிரகம் இருக்கும். ஸோ பாபா முன்னாடி போயிட்டு என்னை கூப்பிட்றாங்க. நவகிரகத்தை சுற்றி முடிச்சிட்டோம். அடுத்து பக்கத்தில் என்ன சாமி இருக்குன்னு பார்க்கலாம். அகஸ்தியர் சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ ஹைக்ரீவர். அப்படியே ஹைக்ரீவர் பக்கத்துலேயே ஒரு சின்ன சந்து போல் போகும் லெஃப்ட் சைடு. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த தேங்காய்லாம் தலையை சுற்றி அங்கே எரிப்பாங்க. பாருங்கள், இங்கே எப்படி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே அனலாக இருக்கும், ரொம்ப அனலாக இருக்கும். அப்படி நம்ம சுற்றிட்டு வந்துடுவோம். அந்த அக்னி எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ ராஜகல்யாணம்ன்ற ஒரு சிலை இருக்கும். அது பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ரீ சுவர்ணபைரவர் இருப்பார். அப்படியே பாருங்க, அப்படியே ரவுண்டாக அப்படியே இருப்பாங்க எல்லாருமே. அப்படியே அது முடிச்சிட்டு ஆப்போசிட்லேயே தெரிந்த பாபா சிலை இருக்கும். சரஸ்வதி சிலையும் வச்சுருக்காங்க. அந்த பிள்ளையார் சிலையுன்னு தான் விளக்கு போடுவோம். ஸ்ட்ரைட்டாகவும் பாபா சிலை இருக்குது. இங்கே நந்தி பகவான் இருப்பார். பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி. ஸோ இங்கே கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்ட்டு சாமி கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே பாபா வந்துட்டு ஊஞ்சலில் இருப்பார். ஊஞ்சல் பாபா பக்கத்துலேயே துர்க்கையம்மன் இருப்பார். துர்க்கையம்மன் பக்கத்துலேயே வள்ளலார் சிலையும் வச்சுருக்காங்க. இங்கே தான் விளக்கு போடுவோம் இந்த பிள்ளையார்கிட்ட. பிள்ளையார் சைட்லேருந்து அப்படியே உள்ள லெஃப்ட் போனோம் அப்படின்னா முருகர் சிலை இருக்கும். இங்கே ஒரு பூசாரி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டோம். மறுபடி பெரிய பட்டையாக அடிச்சிட்டாங்க. இது முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய பாபா சிலை இருப்பாங்க. இங்கே தான் அன்னதான கூடம் இருக்குது. நிறைய ஃபோட்டோங்க எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்க, இதுதான் அன்னதான கூடம். பாபா சிலைங்களும் நிறையா இருக்கும். சித்தர்கள் சிலை, முனிவர்கள் சிலை எல்லாமே இங்கே இருக்கும். அன்னதான கூடத்துலேயும் நிறைய பாபா சிலைங்க இருக்குது. சித்தர்கள் சிலை, முனிவர்கள் சிலை நிறையா இருக்குது. வர வர வேலைக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். பாபானாலே வேலைக்கிழமை தானே, அதனால் வேலைக்கிழமை எப்பயுமே விசேஷம்தான். இவங்களாம் ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்கள்.
அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே தான் அன்னதானம் கொடுப்பாங்க. பக்கத்துலேயே பிளேட் கழுவுற இடம்லாம் இருக்குது. பாபா தியான மண்டபம் இருக்கும், அவங்க அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். தியானம் பண்ணுறவங்க அவங்க உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க, ஒரு மூணு பேர் உட்காண்ட்ருக்காங்க. இங்கே ஒரு பாபா சிலை இருக்கும். எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க இல்லையா, அதனால் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பின்னாடி இருந்து எடுப்போம். போன பிறகு நம்ம சுற்றியும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே விளக்கு எல்லாம் போடுவாங்க, இப்போ யாரும் விளக்கு போடுறது இல்லை, இங்கே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே ஃபோட்டோஸுங்க எல்லாம் நிறையா இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஷீரடியில் வாழ்ந்தார் இல்லையா, ஸோ என்னென்ன பண்ணாங்க, என்ன வேலை செஞ்சாங்க, அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணி இங்கே ஃபோட்டோவாக மாட்டியிருக்காங்க. இந்த தியான மண்டபத்தை ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. நிறைய ஃபோட்டோங்க இருக்கு. அங்கே அவர் என்ன பண்ணார், எப்படிலாம் மக்களுக்கு சேவை செஞ்சார் அப்படின்ட்டு. இந்த பாபா கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, கிருமாம்பாக்கத்தில் இருக்குது, பாண்டிச்சேரி ஸ்டேட்டு. கடலூர்லேருந்து ஒரு 5 to 7 kilometers வந்தோம் அப்படின்னா கிருமாம்பாக்கம் இருக்கும். அவ்வளோதான் இதோட ஃபோட்டோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்படியே நம்ம கீழே போவோம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அன்னதானத்துக்கு பருப்பு அரிசி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே இருக்குது. சாயந்தர டைம் ஆர்த்திகை எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம், டைம் ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் கிளம்புறோம். சாம்பிராணி புகை ஜாஸ்தி இருக்குது, ஸ்மெல்லும் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. இது அழகாக இருக்கார் பாபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.